ஹலோ டென் குட்டா வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எதை திறந்தாலும் ட்ரெண்டிங்காக ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை, இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பின்னாடி, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ்ன்னு சொன்னாலே அது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும், வீட்டில் கூட இருக்கும். நம்ம அம்மா வந்து அப்பாவை டாமினன்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி. அதுவும் மீடியா ஃபீல்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் டாமினன்ஸ். ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும்னா, ரெண்டு பெரிய சேனல்கள் இருக்காங்க, ஒன்று விஜய் டிவி, இன்னொன்று சன் டிவி. ஒருத்தவங்க ஃப்ரிக்ஷனில் பெரிய ஆள், இன்னொருத்தவங்க நான் ஃப்ரிக்ஷனில் பெரிய ஆள். சீரியலில் சன் டிவி, இதுவே ரியாலிட்டி ஷோனா விஜய் டிவி. ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட ஷோஸையும் சீரியல்ஸையும் மாற்றி மாற்றி காப்பி தான் அடிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளேயுமே அந்தந்த சேனலுக்குள்ளே ஒரு ஒரு அரசியல் இருக்குது. ஸோ அப்படி தான் விஜய் டிவிக்குள்ளே இருக்க சிடபிள்யூசி, குக்கித் கோமாளி. கிட்டத்தட்ட ஒரு 5 சீசனாக இந்த ஷோ வந்து விஜய் டிவியில் ரன் ஆகிட்டுருக்கு. அதில் 4 சீசன் வந்து யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா மேன்ஷன்ற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான் பண்ணாங்க. அவங்க விஜய் டிவிக்காக நிறைய ஷோஸ், அதாவது ஹிட்டான நிறைய ஷோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் 5வது சீசன் அவங்க பண்ணலை, நாங்கள் குவிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. கட் பண்ணால் அதே மீடியா மேன்ஷன் டீம் அப்படியே சன் டிவிக்கு போகிறாங்க, அங்கே ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டாப் குக் டூப் குக்குன்னு சொல்லிட்டு. அதே ஃபார்மெட், குக் வித் கோமாவில் என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணாங்களோ அதே ஃபார்மெட்டை தான் அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ஒரு ஜட்ஜு அங்கே போகிறாரு, இங்கே இருக்க முக்கால்வாசி கோமாளி எல்லாரும் அங்கே போயிடுறாங்க, அப்படியே ஒரு ஓவரால் ஷிஃப்ட். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5. ஸோ அதோட கண்டஸ்டண்ட்டாக இவங்க யார் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியரான செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க சேனலில் இருக்க டாப் ஆங்கர்ஸாக இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு விடிவி கணேஷ் சார், அப்புறம் சுஜிதா, சீரியல் ஆக்டர் சுஜிதாவாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு இவங்க பண்ணுறாங்க? சன் டிவியாக இருக்கட்டும், விஜய் டிவியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா, டிஆர்பி. அப்படி அந்த டிஆர்பி வச்சு என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் விஷயமே. ரெண்டு சேனலும் சேர்ந்து யாரையும் டாமினன்ஸ் பண்ணல, நம்மளை தான் டாமினன்ஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட டிஆர்பி அதிகமாக இருக்கோ அந்த சேனலுக்கு தான் ஆட் கம்பெனியும் மற்ற ஸ்பான்சர்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விளம்பரம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளே வந்து என்ன பொருள் வாங்குகிறோம். இப்போ நீங்கள் ஒரு பூஸ்ட் வாங்கினோமா, தோனி வந்து இந்த பூஸ்ட் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வாங்குகிறோம்? நீங்கள் இந்த சேனல் பார்க்குறப்போ தானே வாங்குகிறோம். ஸோ வார வாரம் வரக்கூடிய அந்த டிஆர்பியை வச்சு தான் எந்த சேனலுக்கு எவ்வளோ ஆடுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அந்த டிஆர்பியை வச்சு தான் மக்கள் எல்லாரையுமே இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஷோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி சேனலுக்குள்ளே வர ஒரு ஷோக்குள்ளே யார் இன்ஃப்ளூயன்ஸராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோவோட ஆங்கர். பிகாஸ் வெல்கம் டு த ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து, அண்ட் திஸ் ஷோ பவர் பை, ஸ்பான்சர் பை, பை த பைன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஆங்கர் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோ வேறு பக்கம் டைவெர்ட் ஆகுதுன்னா, டக்குனு அதை திரும்ப ஆடியன்ஸோட அட்ராக்ஷன் கொண்டு வருது அந்த ஆங்கர் தான். ஸோ இது நார்மல் எந்த ஷோவாக இருக்கலாம், ஒரு டான்ஸ் ஷோவாக இருக்கலாம், குக்கிங் ஷோவாக இருக்கலாம், சிங்கிங் ஷோவாக இருக்கலாம். ஒரு ஷோவை கலகலன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான, ஒரு நல்ல மேனேஜபிளான ஒரு ஆங்கர் தேவைப்படுறேன். ஸோ அப்படி முக்கியமாக இருக்க அந்த ஆங்கரிங் பொசிஷனுக்கு தான் இப்போ பிரச்சனையே. பிரியங்கா, மணிமேகலை ரெண்டு பேருமே விஜய் டிவியோட ஒரு ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம். இப்போ லாஸ்ட் நாள் அந்த குக் வித் கோமாளி சீசன் 5 செமிஃபைனல்ஸில் திடீர்னு மணிமேகலை பாதியிலே போயிடுறாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷோலேயே சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் மணிமேகலை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2019 நான் அந்த ஷோவில் இருக்கேன், இந்த ஷோ என்னோடய ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ஷோ அப்படின்னு அந்த ஷோவை பற்றி சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே என்னால் இந்த ஷோவில் கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். ஆல்ரெடி ஆங்கராக இருக்க ஒரு பர்சன் இப்போ கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க, அவங்களோட டாமினன்ஸும் இன்ஃப்ளூயன்ஸும் என்னோட ஆங்கரிங்கை ரொம்பவே பாதிக்குது, அவங்க சொல்கிறபடி தான் நான் கேட்கணும், அந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நான் இந்த ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் இந்த ஷோலேருந்து குவிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. இதுக்கடுத்து மணிமேகலை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேருந்து பிரியங்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை பற்றி நான் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத நிலையில் இப்போ ஏன் குவிட் பண்ணுறேன்னா, பிரியங்காவோட பேச்சு கேட்கலன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஷோஸ் பண்ண முடியாது, இந்த ஷோலேயே கன்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னோட சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஷோவை குவிட் பண்ணுறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு பிரச்சனை ரொம்பவே சென்சேஷனலாக வைரலாக மாறிடுச்சு. இதுக்கு பிரியங்காவோட சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாத பட்சத்தில் மற்ற ஆங்கர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் இருந்த ஆங்கர்ஸ்லாம் மணிமேகலுக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட்ஸும் கமெண்ட்ஸும் போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ விஜே பாவனாவாகட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய மொத்த ஆங்கரிங் கரியரே பிரியங்காவால் தான் ஸ்பாயில் ஆகிடுச்சு, அவங்களால தான் நான் விஜய் டிவி விட்டு வெளில வந்துட்டேன். ஒரு சில ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து முக்கால்வாசி மணிமேகலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாரை குறை சொல்கிறேன்னு தெரியல, சேனல்ஸை சொல்கிறதா, இல்லை நம்ம ஆடியன்ஸை சொல்கிறதா, இல்லை இவங்க ரெண்டு பேரை சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் நிறைய ஷோஸ் போயிட்டு இருந்துச்சு, அதில் நிறைய ஆங்கர்ஸ் இருந்தாங்க, ஜாக்லினாக இருக்கட்டும், ஃபரினாவாக இருக்கட்டும், நட்சத்திராவாக இருக்கட்டும், விஜே பாவனாவாக இருக்கட்டும், முக்கியமான ஆங்கர் டிடி அவங்களே இப்போ இல்லை பிகாஸ் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால.
ஆனால் இப்போ பிரியங்கா வந்து நிறைய ஷோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போன வாரம் கூட பிரியங்கா ஸ்டார் ஜோடிகள் சீசன் 2 ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் அவங்க தான் ஆங்கராக இருக்காங்க. அவங்க ஆங்கரிங் பண்ணுற எல்லா ஷோஸுமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. ஆனால் எல்லா ஷோவும் அவங்களே பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, எங்கள் அண்ணன் ஒன்று சொல்கிறாரு, அதை கேளுங்க. சீசன் 5 வின்னர் பிரியங்கா தானா? இந்த பிரச்சனைக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லலை, ஆனால் என்னவா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறேங்க, வரேன்.